Hi guys, welcome back to my channel. என்னோட பேர் வந்து சுப்ரியா. என்னோட சேனல்ல பார்க்கறே எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ மோஸ்ட்லி வந்து கேரளா கேர்ள்ஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின் வந்து கிளியரா இருக்கும், அது போக பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரளா கேர்ள்ஸ் தான் அப்படி இருப்பாங்கன்ட்டு இல்லை, மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி இருக்காங்க. மோஸ்ட்லி அதிகமாக வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கேரளா கேர்ள்ஸ்னால் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். ஸோ இப்போ அதை பற்றி தான், அவங்க ஸ்கின் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த நேச்சுரலான ஒரு ஒரு சூப்பரான பேக் இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்கை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு சந்தன பொடி. ஓகேங்களா, மோஸ்ட்லி இது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட் சாண்டல்வுட் பவுடர். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய சீக்ரெட்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விட, சப்போஸ் யாருக்காச்சும் எனக்காவது கேரளா போனீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை ப்யூராக எங்கே கிடைக்குமோ நம்ம அந்த மாதிரி ஆர்கானிக் ஷாப்பெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கலருக்கு அந்த பேக் தான் காரணமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ அவங்க மெயின்டைன் ஸ்கின் கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வந்து சாண்டல்வுட் பவுடர். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஊர் இங்கே இருக்கிறக்கும், ஸோ நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கும் இல்லை இன்னொரு ஸ்டேட் கிளைமேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ காமனாகவே மோஸ்ட்லி கேரளா சைட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்கான ஒரு கிளைமேட், ஹில் ஸ்டேஷனும் கூட. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வெயில் அந்த அளவுக்கு வந்து அடிக்காது, நார்மலாக பனி இருக்க மாதிரி தான் இருக்கும், மழையும் மழை பெஞ்ச மாதிரியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஒரு ரீசன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் போனால் தான் அவங்களுக்கு சன் டேமேஜ் ஆகுறது, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆகுறது, ஸ்கின்ல வந்து ஆயில் செக்ரேஷன் அதிகமாகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வெயிலில் போனால் தான் வரும். ஸோ வெயிலில் அவங்க போகாத போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், பிம்பிள்ஸ் வர்றது, இது அந்த அளவுக்கு சீக்கிரமாக வராது அவங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு வரும், மோஸ்ட்லி அவங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நல்லா வரலாம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எப்படி வந்து டெய்லியும் வந்துட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமான பேர் வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸுக்கு. ஓகேங்களா, நம்ம நார்மலாக கடையில் வைக்கிறதுல எந்த சோப்பாக இருந்தாலுமே ஃபேஸுக்கு வந்து ஒரு சோப் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம ஃபேஸை எப்போவுமே கிளென்ஸ் தான் பண்ணணும், சோப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஓகே வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அந்த பேக் நான் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டோ பவுலோ எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஹனி சேர்த்துக்குங்க. ஸோ நீங்கள் பியூர் ஹனி சேர்த்துட்டாலும் ஓகே, இல்லாட்டி கடையில் டாபர் ஹனினா வந்து டாபர் ஹனி சேர்த்துக்கிறேன். ஸோ பியூர் ஹனி சேர்த்துட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் நான் வந்து சேர்த்துட்டு இந்த மூணும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வந்து இது போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லியுமே இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபேஸை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும், கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கும். சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதே இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து இதை யூஸ் பண்ணலாம், இந்த ஃபேஸ் பேக் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா மூணே மூணு பொருள் தான், ரெட் சாண்டல்வுட் பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கங்க. இது மூணே மூணு
விஷயத்தை வச்சு தான் நம்ம இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் கூட வராது, நல்லா உங்களுக்கு சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ காலேஜ் எல்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவங்க தான் ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு காமனான ஒரு ஃபேஸ் பேக். மோஸ்ட்லி வந்து இது வந்து கேரளா கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து ரெட் சாண்டல் ஃபுட் பவுடர் வந்து ஃபேஸ் பேக்காக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக வந்து இருக்குது அவங்க ஸ்கின் வந்து கிளியராக இருக்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பேக். நான் நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹோப் யூ ஆல் கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு எதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.